சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாதம் 300 ரூபாய் மானியம், பெண் குழந்தை பிறந்தால் 50,000 ரூபாய் வைப்பு நிதி, 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் போன்றவை புதுச்சேரி நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 2023-2024 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 11 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விரைவில் இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் வகையில் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அறிவித்தார். மீனவ முதியோருக்கான ஓய்வூதியம் 3,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலமாக 2,000 மீனவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். காமராஜர் நிதியுதவி திட்டத்தின் கீழ் அனைத்து துறைகளிலும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பட்ஜெட் உரையில் அறிவித்தார். புதுச்சேரியில் உள்ளூர் பேருந்துகளில் பட்டியலின பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய வழிவகை செய்யப்படும் என்றும், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2,000 வீடுகள் கட்டப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் மாதம் 300 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு 12 சிலிண்டர்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களும் பயன்பெறும் வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாதம் 1 ரூபாய் 300 வீதம், வருடத்திற்கு மொத்தம் 12 சிலிண்டருக்கு மானியம் வழங்கப்படும். இதன் மூலம் அரசிற்கு ஆண்டு 1 கூடுதலாக ₹126 கோடி செலவாகும். கோவில்களின் ஆவணங்கள், நகைகள் மற்றும் சொத்துக்கள் மின்னணு மயமாக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, காவல்துறையில் புதிதாக ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு தொடங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். பெண் குழந்தைகள் பிறந்தால் 50,000 ரூபாய் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வைப்பு நிதியாக செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அரசு பெண் குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இம்மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குழந்தை பிறந்தவுடன் ₹50,000 தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் 18 வருட காலத்திற்கு நிரந்தர வைப்பு ரீதியாக நிதியாக செலுத்தப்படும் வைப்பு நிதியாக செலுத்தப்படும். பால் உற்பத்தியை அதிகரிக்க உயர் ரக கலப்பின பசு 50 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்படுவதாக கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி, சிறிய பால் பண்ணை அமைக்க மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். 11,600 கோடி ரூபாய்க்கான வரியில்லா பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். லண்டனில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி ஆற்றிய உரைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜகவினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு தொடங்கிய நிலையில் முன்னாள் உறுப்பினர் நரேந்திர பிரதான் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் லண்டனில் ராகுல்காந்தி ஆற்றிய உரைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்து உரையாற்றினார். எதிர்க்கட்சித் தலைவர்களில் ஒருவரான ராகுல்காந்தி நாட்டின் நீதித்துறை, ராணுவம் மற்றும் ஊடகங்களுக்கு எதிராக பேசியுள்ளார் என்றும், இது ஜனநாயகத்தின் படுகொலை என்றும் குறிப்பிட்டார். இதற்கு நாடாளுமன்றத்தில் ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மற்றொரு அவையில் உள்ள உறுப்பினர் தொடர்பான விவகாரத்தை இந்த அவையில் எழுப்ப முடியாது என்றார். விதிமுறைகளை மீறியதால் இது தொடர்பான கருத்துக்கள் அனைத்தையும் அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனால் அவையில் அமளி ஏற்பட்ட நிலையில் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை தொடங்கிய நிலையில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ராகுல்காந்தி பேசியதை மையப்படுத்தி மீண்டும் அமளி ஏற்பட்டது. இதனால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் லண்டனில் நாட்டை அவமதித்ததாக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். ராகுல் காந்தி ஜோ இசி சதன் கே சாம்சத் ஹை, ராகுல் காந்தி நே லண்டன் மே ஜாகர் பாரத் கோ பத்நாம் கர்னே கி கோஷிஷ் கி ஹை,
और कहा है कि भारत में लोकतांत्रिक व्यवस्था पूरी तरह से तहस नहस। அவரை தொடர்ந்து மக்களவை காங்கிரஸ் தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரிக்கு அனுமதி அளிக்காமல் மத்திய அமைச்சர் பிரல்காத் ஜோஷியும் பேச தொடங்கினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அவையில் அமளி ஏற்பட்டதை அடுத்து மக்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மங்களவார் தினாங்க 14 மார்ச் 2023 இதையடுத்து பேசிய காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கேம்பிரிட்ஜ் விவகாரத்தில் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். और इट्स अ ग्लोबल पब्लिक गुड, उनको आप भी सम्मान देना चाहिए, इसलिए आपको जानना चाहिए, बस इतना ही कहा. மேலும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வணிக ஆலோசனை குழு கூட்டத்தை காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. Speaker has allowed the parliamentary minister even before hearing the leader of the largest opposition. மேலும் ராகுல் காந்தி குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறிய கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி கடிதம் எழுதியுள்ளார். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். எட்டு திக்கும் என்று பவர்.